எம்ஜிஆர் நம்மை விட்டு பிரிந்திருக்க கூடாது என்று எப்போதாவது வருந்தி இருக்கிறீர்களா? பாடல்களையே இசைத்தட்டுக்களாய் கேட்ட தமிழர்கள் வசனத்தை இசைத்தட்டுக்களில் கேட்கும் புதிய கலாச்சாரத்தை கலைய தொடங்கி வைக்கிறார். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவர் பக்தர் என்பதற்காக அல்ல, பக்தி பலவேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக என்று தீப்பிடித்த வார்த்தைகளும். அம்பாள் எந்த காலத்திலா பேசினாள்? அறிவு கெட்டவரே. பராசக்தியில் தமிழ்நாட்டு எல்லைக்குள் குணசேகரன் கால் வைத்தவுடன், ஐயா பிச்சை போடுங்கய்யா என்பான் ஒரு பிச்சைக்காரன். சர்தாம்போ, தமிழ்நாட்டின் முதல் குரலே ரொம்ப நல்லா இருக்க. மிருக ஜாதியில் புலி மானை கொள்ளுகிறது, மனித ஜாதியில் மான் புலியை கொள்ளுகிறது. இது மரத நாட்டு இளவரசி. வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் பஞ்சகியின் விரலை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றன. இது மனோகரா. மனச்சாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்று கிளம்பி விடுகிறது. இது பூப்புகா. முத்தமிழறியர் என் தமிழ் ஆசான் கலைஞர் அவர்கள் குறித்து ஓர் ஆய்வு கட்டுரை கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவாக ஒரு பாட்டு எழுதுவதற்கு 40 முதல் 80 நிமிடங்கள் போதும். எனக்கு சின்ன சின்ன ஆசை 90 நிமிடங்கள். அந்திமழை பொழிகிறது 1 மணி நேரம். கண்ணுக்கு மையழகு 3/4 மணி நேரம். 8/8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்க 8 நிமிடம். இதோ கலைஞரை பற்றி நான் எழுதியிருக்கிற இந்த கட்டுரை 80 நாட்கள். எண்பது நாட்கள் என்பது உழைப்பு, 50 வருடங்கள் என்பது படிப்பு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி அவர்கள் என்னை வாழ்த்தினாரே, நான் அவருக்கு சொன்னேன். அவர் வந்தவுடன் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னை வாழ்த்துவதற்கு கலைஞர் இந்த இடத்தில் இல்லையே என்ற குறையை ஈடு செய்து விட்டீர்கள் என்று சொன்னேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கலைஞர் மீது கொண்ட காதலும் மதிப்பும் மகிமையும் பரவசமும் தீரவில்லை தோழர்களே. மலையும் மனிதர்களும் தூரத்தில்தான் அழகு, கிட்ட போய் பார்த்தால் கரடு முரடு என்பது ஆங்கில பழமொழி. ஆனால் கலைஞரை நான் தூரத்திலிருந்து மலையாக பார்த்து ரசித்திருக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த மலையை பார்த்து மலைத்திருக்கிறேன். பக்கத்தில் சென்றும் பார்த்திருக்கிறேன். ஆனால் பக்கத்தில் சென்று பார்த்த பிறகு அந்த மலை நாளுக்கு நாள் வளர்கிற மலையே தவிர கரடுமுரடான மலை அல்ல என்று நான் கண்டுகொண்டேன். ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் கடைசியில் கலைஞர் ஒரு வரி சொல்லி முடித்திருந்தார். என்னால் தாங்க முடியவில்லை, தொலைபேசியை எடுத்தேன். எடுத்துவிட்டு அவரிடம் கொஞ்சம் செல்லமாக கோபம் காட்டினேன். உடனே தொலைபேசியை ராஜாத்தி அம்மையாரிடம் ஒப்படைத்துவிட்டு, கவிஞர் என்னமோ திட்டுகிறார் என்னவென்று கேள் என்று சொன்னார். அந்த அம்மையார் வாங்கி என்ன என்ன என்று கேட்டார்கள். ஐயா இப்படி சொல்லலாமா? அம்மா இந்த வார்த்தையை ஐயா பயன்படுத்தலாமா? இந்த நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரசிகன் இந்த நிகழ்ச்சியை ரசித்துவிட்டு அவர் சொன்னார், ஆஹா இந்த நிகழ்ச்சி எனக்கு நிறைவு, எனக்கு பிறகு யார் என்னை நினைத்துக் கொள்வார்களோ என்று நினைத்திருந்தேன், இந்த நிகழ்ச்சியில் நிறைந்து விட்டேன் என்று சொன்னாரே, அவருக்கு பிறகு நினைப்பதற்கு ஆள் இல்லை என்று அவர் சொல்லலாமா? சூரியன் நினைக்கும் அவரை, வானம் நினைக்கும், இந்த மண் நினைக்கும், காற்று நினைக்கும், அவர் நினைக்காமல் இருக்க முடியாது. தொலைபேசி ஐயாவிடம் கொடுங்கள் என்று கொடுத்த பிறகு, ஐயா நான் சொல்வதை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அன்று அவருக்கு தொலைபேசியில் நான் நீட்டி முழக்கிய வாக்கியங்களை இன்று இந்த சபையில் தளபதி முன்னால், உங்கள் முன்னால், ஊடகங்களின் முன்னால் பதிவு செய்ய விழைகிறேன். ஆட்சிக்கு வந்தால்தான் நீங்கள் முதல்வர் என்றில்லை, 23 வயதில் திரையுலகில் கொடி கட்டியதில் நீங்கள் தான் முதல்வர். ஒரு புலவரே அரசனாகவும் அரசனே புலவனாகவும் நீண்ட காலம் ஆண்டதில் நீங்களே முதல்வர். தேசிய கொடி ஏற்றி வைக்கிற உரிமையை எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்ததில் நீங்கள் தான் முதல்வர்.
தமிழுக்கு செம்மொழி என்ற அடையாளத்தை என்ற முத்திரையை பதித்துக் கொடுத்ததில் நீங்கள் தான் முதல்வர். நெஞ்சுக்கு ரீதி என்ற சுய வரலாறு 6 பாகம் தோழர்களே, ஐயாவுக்கு சொன்னேன் ஐயா 6 பாகம். ஒரு தலைவன் தன் சுயசரிதை எழுதுகிறான். எழுதுவதற்கு வார்த்தைகள் மட்டும் போதாது, எழுதுவதற்கு உள்ளடக்கம் வேண்டும். உள்ளடக்கத்தோடு உள்ளடக்கத்தை தயாரிப்பதற்கு வாழ்க்கை வேண்டும். அந்த வாழ்க்கையோடு உள்ளடக்கத்தை தயாரித்திருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதரின் சுயசரிதை 4168 பக்கங்கள் கலையருக்கு தவிர எவருக்கும் இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், பெரியார் அண்ணா 2 பேரும் உங்களுக்கு அறிவூட்டியவர்கள், ஆளாக்கியவர்கள் இல்லையா? அவர்களை விட ஒருபடி காலம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் சொன்ன பெரியார் ஆட்சியை மறுத்து விட்டார். அண்ணாவுக்கு ஆயுளை காலம் மறுத்து விட்டது. பெரியார் மறுத்த ஆட்சியையும் அண்ணாவுக்கு மறுக்கப்பட்ட ஆயுளையும் ஒரு சேர பெற்ற பெருந்தலைவர் நீங்கள் மட்டும்தான். தெற்கே வள்ளுவன், வடக்கே வள்ளுவர் கோட்டம், 2க்கு மத்தியில் கிடக்கிற நெடுநிலம் தான் தமிழ்நாடு என்று தமிழனுக்கு சொன்ன முதல்வர் நீங்கள் தான். எப்படி உங்களை மறக்கும்? உங்கள் இலக்கியத்தையே மறக்க முடியாது, உங்கள் தொண்டுகளை மறக்க முடியாது, பிற்படுத்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற காதலை மறக்க முடியாது, உங்கள் தியாகத்தை மறக்க முடியாது. உங்களை மறந்து விடுவார்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் அதிகமாக நினைக்கப்படுவீர்கள். அதிகமாக நினைக்கப்பட போகிற தலைவர் நீங்கள் தான் என்று சொன்னேன். புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு சொன்னார், நினைத்துக் கிடந்தேன். அவரிடம் பேசி முடித்த பிறகு அதிகமாக பேசிவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியோடு என் தலையை என் தலையணையை என் தொடைகளுக்கு மத்தியில் வைத்துக்கொண்டு சாய்ந்து கிடந்தேன். அப்போது நினைத்தேன், இவ்வளவு பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்? அறிஞர் அண்ணா 1963 தேனியில் கலையருக்கு வீர வாழ் கொடுத்து விட்டு பேசுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? என் தம்பி கருணாநிதியிடம் நான் மிகவும் நேசிக்கிற செய்தி என்ன தெரியுமா? மிக முக்கியமான செய்தி, அவர் திருவண்ணாமலை தேர்தலில் வெற்றி பெற்று கொடுத்தாரே அது அல்ல. அண்ணா சொல்றார், வணக்கம் வணக்கம், திருவண்ணாமலை தேர்தலில் அண்ணா வெற்றி பெற்று கொடுத்தாரே கலைஞர் அதுவல்ல, மாநகராட்சியை கைப்பற்றி கொடுத்தாரே அதுவல்ல, பாண்டிச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டு ஒளிந்தான் போக்கிரி என்று வீதியில் கிடத்திவிட்டு போனார்களே அந்த தியாகத்தை தான் நான் பெரிதும் மதிக்கிறேன் என்று அண்ணா சொன்னார். அந்த தியாகம் இல்லை என்றால் மனிதனுக்கு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்க முடியாது. எனக்கு தெரிந்து ஒன்று சொல்லுகிறேன், ஊடக நண்பர்கள் பதிந்து கொண்டால் நல்லது. ஒரு தலைவன் உருவாகுவதற்கு 5 காரணங்கள் வேண்டும். இந்த பூமி, நிலம், நீர், தீ, வழி, வெளி என்று 5 பூதங்களால் இந்த பிரபஞ்சம் ஆக்கப்பட்டிருப்பது போல ஒரு தலைவன் உருவாவதற்கு 5 காரணங்கள் வேண்டும். காலம், களம், கொள்கை, திறம், தியாகம். இந்த 5 ஒன்று குறைந்தாலும் யாருக்கும் தலைவருக்காக தகுதி இல்லை. காலம் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ பாடுபடுவதற்குரிய களம் தயாராக இருக்க வேண்டும். உன் கொள்கை உறுதி இருக்க வேண்டும். இதையெல்லாம் கொண்டு செலுத்துவதற்கு திறம் வேண்டும். அந்த திறத்தை வளர்த்தெடுப்பதற்கு தியாகம் வேண்டும். இதோ நம் முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராக, நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக, இவரால் விடியும் என்ற நம்பிக்கை ஊட்டுகிறவராக இன்றைக்கு தளபதி வீற்றிருக்கிறாரே, புது மாப்பிள்ளை காவலர் கைகளில் ஒப்படைக்கப்படுகிறார். ஒரு பாத்துக்கு அந்த வயசுல எப்படி இருக்காரு பாருங்க, இன்னைக்கே இந்த பளபளப்புல இருக்காரு, அன்னைக்கு எப்படி இருப்பார்? நிறம், நல்ல நிறம். அவர் காவலர்கள் காவல் கொட்டடியில் கொண்டு போய் அடைக்கிறார்கள். நள்ளிரவில் நெருக்கடியா இருக்கிறது, படுக்க இடம் இல்லை, நின்று கொண்டிருக்கிறார்கள். இரவில் உள்ளே என்ன இருக்கிறது தெரியவில்லை. பின்னிரவில் இருமலும் ஒரு முனகலும் மட்டும் கேட்கிறது, விடுகிறது. கைது செய்யாமலேயே சிறைக்கு வருகிறது சூரிய கிரகணம்.
பார்த்தால் அந்த தரையெல்லாம் பஞ்சுகள், சீழ்பிடித்த பஞ்சுகள், ரத்தம் துடைத்த பஞ்சுகள், எச்சில் துடைத்த பஞ்சுகள், கோழை துடைத்த பஞ்சுகள் சிதறி கிடக்கின்றன. பஞ்சுகளை பயன்படுத்தியவர்கள் யார் என்று அண்ணாந்து பார்த்தால் தொழு நோயாளிகள் அடைக்கப்பட்ட கொட்டடியில்தான் இந்த இளந்தளிர் அன்று அடைக்கப்பட்டு கிடந்தார். அந்த தியாகம்தான் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அஸ்திவாரம். முதலில் ஒரு தலைவன் மெய்வருத்தம் கொள், புல்லில் நடந்து பூப்பறிப்பதா தலைமை, மெய்வருத்தம் கொள், சூழ்ச்சி கட, நண்பர்களை அணைத்துக்கொள், எதிரிகளை நண்பர்களாக்கு, தூக்கம் தொலை, வியர்வை சிந்து, கணக்கு போடு, இவ்வளவு விஷயம் இருக்கு. கலைஞரையும் நம்முடைய தளபதியையும் தியாகிகளாக்கியதில் காங்கிரஸ் பேரியத்துக்கு பெரும்பங்கு உண்டு. அந்த நன்றி வரமாவல் தான் எந்த காலத்திலும் காங்கிரஸோடு நாம் தோழமையாக இருக்கிறோம். எங்களை தியாகியாக்கிய பேரியக்கமே எங்களை விட்டு போய்விடாதே, பக்கத்திலே இரு, நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பேருள்ளத்தோடு நாம் அவர்களை அணைத்து வைத்திருக்கிறோம். தோழர்களே, நண்பர்களே, ஒரே ஒரு செய்தி, ஒரு கேள்வி இருக்கிறது. நீ யார் என்பதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நாமெல்லாம் யார் தெரியுமா? நான் யார், தளபதி யார், நீங்கள் யார்? ஒரு கேள்வி கேட்கணும். எந்த துறையில் நீ புகழோடு துலங்குகிறாயோ அந்த துறையை கழித்து விட்ட பிறகு எது மிச்சப்படுகிறதோ அதுதான் நீ. திரைத்துறையை கழித்து விட்டால் நான் யார்? இலக்கியவாதி. இலக்கியவாதியை கழித்து விட்டால் நான் யார்? பாடலாசிரியர். நீங்கள் அப்படி கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த துறையில் நீ ஊட்டத்தோடு இருக்கிறாயோ அந்த துறையை கழித்து விட்டால் நீ யார் என்பதுதான் உண்மையான மனித முகம். கலைஞரை எப்படி பார்த்தால் அரசியலை கழித்து விட்டால் இந்த நாட்டின் மிகப்பெரிய இலக்கியவாதி, இலக்கியத்தை கழித்து விட்டால் இந்த நாட்டின் மிகப்பெரிய அரசியல் தலைவர், இரண்டையும் கழித்து விட்டால் உன்னதமான குடும்ப தலைவன், உன்னதமான போராளி, உன்னதமான தியாகி. அவர் ஒருமுகப்பட்டவர் அல்ல, பன்முகப்பட்டவர். அவரோடு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் தோழர்களே, யாரும் கேட்காத கேள்வி. ஆற்காடு போன்ற நெருங்கிய நண்பர்கள் கேட்டிருக்கலாம், பேராசிரியர் போன்ற நெருங்கிய தோழர்கள் கேட்டிருக்கலாம். நான் கேட்பதற்கு வயதற்றவன். எனக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை என்றால், நான் செல்லமாக கடித்தால் கூட அவர் பொறுத்துக் கொள்வார் என்ற உரிமை எனக்கு அவர் தந்திருந்தார். எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிந்து அல்லது பிரிக்கப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்த பிறகு என்றாவது நீங்கள் வருந்தி இருக்கிறீர்களா? எம்ஜிஆர் நம்மை விட்டு பிரிந்திருக்க கூடாது என்று எப்போதாவது வருந்தி இருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு பதில் அண்ணன் துரைமுருகனுக்கு தெரியும், ஆற்காட்டாருக்கு தெரியும், நெருங்கிய தோழர்களுக்கு தெரியும், தளபதிக்கு தெரியும், எனக்கும் கொஞ்சம் தெரியும் சொன்னார். கொஞ்ச நேரம் யோசித்தார், கண்ணாடியை உயர்த்தி விட்டு வானம் பார்த்தார். அவர் கண்ணாடியை உயர்த்தி விட்டு வானம் பார்த்தால் அபூர்வமான முத்து வந்து விழப்போகிறது என்று அர்த்தம். நான் காத்திருப்பேன், எப்போது கண்ணாடியை உயர்த்தி விடுவார் என்று காத்திருப்பேன். அப்படியே நான் ஒரு வேட்டைக்காரன் மாதிரி காத்திருப்பேன். இதோ என் அம்புக்கு ஒரு மான் விழப்போகிறது, என் ஈட்டியில் ஒரு யானை வரப்போகிறது என்று காத்திருப்பேன் சொன்னார். அது ஒரு வழியில் நல்லதுதான். தோழர்களே, ஒரு அரசியல் ஆசான் ஒரு தலைமுறைக்கு சூத்திரம் சொல்லுகிறான். என்ன பதில் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சில் பூட்டி வைத்திருந்த இந்த செய்தியை இப்போது இந்த மன்றத்தில் தளபதி முன்னிலையில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது ஒரு வழியில் நல்லதுதான். ஏன்? எம்ஜிஆர் என்ற சக்தி திராவிட இயக்கத்தின் பெயரை சொல்லி அப்படி உருவாகாமல் போயிருந்தால் அந்த இடத்தில் திராவிட இயக்கத்துக்கு முற்றிலும் விரோதமான சக்தி வந்து உட்கார்ந்திருக்கும்.
கடலூர் புகழேந்தி இது ஆமாங்கிறார் மூத்த அரசியல்வாதி. என்ன சிந்தனை அபாரம். ஒரே ஒரு சம்பவம் சொல்லி நான் கட்டுரைக்குள் பயணம் பண்ண ஆசைப்படுகிறேன். பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக அவர் கொண்டிருந்த நேசமும் பாசமும் என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்று அவருக்கு பட்டம், அதுதான் அவரை உயர்த்தி பிடிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரை பெரியார், பகுத்தறிவு சுயமரியாதை என்ற அடையாளம் அவருக்கு இருக்கிறது. கலைஞருக்கு சமூக நீதி என்பது மிகப்பெரிய அடையாளமாக அவர் காலத்திற்கு பிறகு பேசப்படும். இந்திரா ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்னைக்கு மாதிரி அன்றைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்டவரை கொண்டு வர வேண்டும் என்பது கலைஞரை முதலமைச்சராகிய கலைஞருக்கு ஆசை. இந்திரா காந்தி அம்மையாருக்கு போன் பண்றார், இந்த முறை குடியரசுத் தலைவராக ஒரு பிற்படுத்தப்பட்டவரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் அம்மா. அப்படியா, பிற்படுத்தப்பட்டவருக்கு நான் எங்க போறது? என்னம்மா உங்கள் பக்கத்திலேயே ஒருவரை வைத்துக் கொண்டு இப்படி சொல்லுகிறீர்கள், என்ன சொல்றீங்க? மிஸ்டர் ஜெயில் சிங் பிற்படுத்தப்பட்டவர். அப்படியா, என்ன கம்யூனிட்டி அவர்? கோல்ஸ்மித். அவர் பொற்கொல்லர். அப்படியா, ஜாதகத்தை எடுத்து பார்த்தா பொற்கொல்லர் இருக்கு. கலைஞர் சொல்லிட்டாரு இவரும் பிற்படுத்தப்பட்டவராக பிறந்துட்டாரு, இவரையே கொண்டு வருவோம். ஜனாதிபதிகளை உருவாக்கிய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர், அதிலும் பிற்படுத்தப்பட்டவன் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று போராடிய முதலமைச்சர், அவருக்கு நான் மாணவனாக இருப்பது எனக்கு பெரிய பெருமை. அவரோடு பழகியது என் வாழ்வினுடைய கல்வெட்டு. அவருடைய நினைவுகள் எனக்கு இது நெஞ்சுக்கு கிடைத்த கிரீடங்கள். அவருடைய உரையாடல்கள் எல்லாம் என் வாழ்வின் வேதங்கள். அவரோடு பழகிய நிமிஷங்கள் என் வாழ்வின் பொற்பொழுதுகள். அந்த நன்றியின் காணிக்கையாக இன்றைக்கு இந்த கட்டுரையை கொண்டு வந்திருக்கிறேன் தோழர்களே. இந்த கட்டுரையை என் தமிழாசானுக்கு நான் செலுத்தும் காணிக்கையாக கருதுகிறேன். இது வெறும் காணிக்கை அல்ல, என் தமிழாசானுக்கு இந்த கட்டுரைதான் ஏகலைவனின் கட்டை விரல். கொஞ்சம் உங்கள் மனதை என் உள்ளங்கைகளில் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் காதுகளை என் உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்து விடுங்கள். உங்கள் அலைபேசியை நிறுத்திவிட்டு இதயங்களை திறந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்கு சில நிமிடங்கள் இமைக்கக்கூடாது என்று உத்தரவிடுங்கள். என் சொற்களுக்கு பக்கத்தில் ஓடி வாருங்கள். காலமெல்லாம் உங்களுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன். திரையாண்ட கலையர் 1830 எட்வர்ட் மைபிரிட்ஸ் என்பார் அறிவியலை வளர்த்தெடுத்து அசைவுகளை படமாக்கினார். அதன் தொடர்ச்சியாக ஈஸ்ட்மென் என்பார் படச்சுருளை உருவாக்கினார். தாமஸ் ஆல்வா எடிசன் படக்கருவியை உண்டாக்கினார். இப்படி மூவர் கூடி பெற்ற குழந்தையாய் சினிமா பிறந்தபோது உலகம் அறிந்திருக்காது அத்தனை கலைகளையும் உள்ளிழுக்கப் போகும் ஆக்டோபஸ் கலை அதுவென்று. 1897 சென்னை விக்டோரியா ஹாலில் எட்வர்ட்ஸ் என்ற வெள்ளைக்காரர் தமிழர்கள் அதுவரை காணாத ஒரு கருவியினால் அரைவல் ஆஃப் த ட்ரெயின் என்ற படத்தை அறிமுகப்படுத்திய போது திகைப்பில் ஆழ்ந்த தமிழர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள், அந்த கருவுக்குள் கருவாகித்தான் ஐந்து முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆளப்போகிறார்கள் என்று. மௌன யுகம் முடிந்து பேசும் படம் பிறந்தபோது தமிழ் சினிமா பாடும் படமாகவே இருந்தது. தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் 1931 வெளிவந்தது. அதன் பாடல்களின் எண்ணிக்கை 50. 1934 வெளிவந்த பவளக்கொடியில் 50 பாடல்கள். சீதா கல்யாணத்தில் 22. 1936 வெளிவந்த நவீன சாரங்கதாராவில் 41. 1944 வெளிவந்த ஹரிதாசில் 20 பாடல்கள். நடிகர்களே பாடகர்களாகவும்
பாடகர்களே நடிகர்களாகவும் இயங்கி வந்த மேடை நாடகங்கள் திரைப்பட தேரேறிய போதும் பாடல்கள் என்ற பண்ட மூட்டைகளை விட்டெறியவோ குறைத்து கொள்ளவோ முடியவில்லை. பாடல்கள் பெரும்பாலும் சமஸ்கிருதம் கொண்டே சபைக்கப்பட்டன. வெண்பொங்கலில் காண கிடைக்கும் மிளகு போல சமஸ்கிருதத்திற்கு மந்தியில் தமிழ் சொற்களும் ஆங்காங்கே தட்டுப்பட்டன. வெண்பொங்கலில் காண கிடைக்கும் மிளகு போல சமஸ்கிருதத்திற்கு மத்தியில் தமிழ் சொற்களும் ஆங்காங்கே தட்டுப்பட்டன. வதனமே, சந்திர பிம்பமோ, வசந்த ருதுமண மோகனமே, என் ஜீவப்பிரிய ஷியாமளே, சாரசம் வசீகர கண்கள் என்றெல்லாம் இசைத்தன. வசனங்களிலோ பிராமண மொழியும் மணிப்பிரவாளமும் பின்னி பின்னி கொஞ்சி குலாவின. 1940 வெளிவந்தது எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய சகுந்தரை. அதில் அரசன் துஷ்யந்தனும் தோழனும் பேசிக்கொள்கிறார்கள். துஷ்யந்தன், ஒரு பக்கம் ரிஷிகள் ஆக்ஞை, இன்னொரு பக்கம் தாயாரின் ஆக்ஞை, இரண்டும் முக்கியமான விஷயம், நேற்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தோழன், நேற்கு ஒன்று தோன்றது, ஆசிரமத்துக்கும் அரண்மனைக்கும் நடுவிலே உட்கார்ந்துருங்கோ. இப்படி சத்திரிய மொழியும் பிராமண மொழியாகவே பேசப்பட்டது. உள்ளடக்கமெல்லாம் இதிகாசம் புராணம், பேசும் மொழியெல்லாம் பெரும்பாலும் மணிப்பிரவாளம். இந்த நடையை உடைத்து ஒரு மாற்று மொழிக்கு தோற்றுவாய் செய்தவர் இளங்கோவன் என்ற செங்கல்பட்டு தணிகாச்சலம். 1937 வெளிவந்த அம்பிகாபதியும் 1942 வெளிவந்த கண்ணகியும் திரைத்தமிழை இளங்கோவன் நடைமாற்றம் செய்ததற்கு சாகாத சான்றுகளாகும். ஆனால் இளங்கோவனை விட, டிவி சாரியை விட, கவியின் கனவு எழுதிய எஸ்டி சுந்தரத்தை விட, 1945 வசனம் எழுத வந்த பாவேந்தர் பாரதிதாசனை விட, அமரகவிக்கு வசனம் எழுதிய சுரதாவை விட, வால்மீகிக்கு வசனம் எழுதிய ஏஎஸ்ஏ சாமியை விட, அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் திரைத்தமிழில் எட்டாத உயரத்தை எட்டினார்களே எப்படி? ஏது காரணம்? நடைமாற்றம் செய்தவர் மட்டும்தான் இளங்கோவன். சமூகத்தையே மடைமாற்றம் செய்தவர்கள் அண்ணாவும் கலைஞரும். திரைத்துறையில் பழைய உள்ளடக்கங்களோடு பயணப்படுவது என்பது பிணத்திற்கு இரத்த தானம் செய்வது என்று புரிந்து கொண்டவர்கள் நிகழ்காலத்தின் மீது நெருப்பிட்டார்கள். பகுத்தறிவு மாட்சிக்கு, மூட நம்பிக்கை வீழ்ச்சிக்கு, இனமொழி மீட்சிக்கு, சுயமரியாதையின் ஆட்சிக்கு அவர்கள் திரைக்கலையை பயன்படுத்திய போது ஒரு கற்பூர மலையில் தீப்பந்தம் எரிந்தது போல் நாடே பற்றி எரிந்தது. அண்ணா, கலைஞர் என்ற இருவரும் ஆளுமைகளுள் அண்ணாவிடமிருந்து கலைஞரை பிரித்தெறிய முற்படுகிறேன். ஒரு திடுக்கிடும் உண்மையோடு என் கண்டறிதலை முன்வைக்கிறேன். கலைஞர் அண்ணாவை விட 15 இளையவர். எனினும் திரைத்துறையில் அண்ணாவை விடவும் கலைஞர் 2 மூத்தவர். வரலாறு சொல்லுது, அரியர் அண்ணாவின் முதல் படம் நல்ல தம்பி வெளிவந்தது 1949 பிப்ரவரி 4. முதற் படம் வெளிவந்த 3 பிப்ரவரி 25 வேலைக்காரி வெளியாகிறது. ஆனால் எம்ஜி ராமச்சந்தர் கதாநாயகன் என்றும், உதவி ஆசிரியர் மு கருணாநிதி என்றும், எழுத்துக்கள் சுமந்த ராஜகுமாரி வெளிவந்த ஆண்டு 1947. கலைஞரின் பெடம் படம் பெயர் இடம்பெறாமலே அபிமன்யு வெளிவந்ததும், அதில் இடம்பெற்ற உடைந்த வாழேனும் ஒரு வாழ் கொடுங்கள் என்ற நட்சத்திர வாக்கியம் நாடெங்கும் பேசப்பட்டதும், யார் இந்த கருணாநிதி என்ற கேள்வி தமிழ்நாட்டில் தவழத் தொடங்கியதும் 1947-48, அதாவது அண்ணாவின் முதல் படம் வெளிவருவதற்கு பல மாதங்கள் முன்பே. திராவிடர் கழகம் உருவான 1944 திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான 1949 இடைப்பட்ட 5 திரைத்துறையில் தன் அழுத்தமான சுவடுகளை பதிக்க தொடங்கி விடுகிறார் கலைஞர். முதற் படத்திற்கு வசனம் தீட்டும் போது அவரது 23 பயமறியாத வயது, தமிழின் நயமறிந்த மனது. திராவிடர் கழகம் அவர் கைகளில்
ஒரு தீப்பிடித்த பேனாவை திணிக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஏறுமுகம் அந்த தீயின் மீது நெய்மழை பொழிகிறது. எரிகிறது, பற்று எரிகிறது, மடமை எரிகிறது, மூடநம்பிக்கை எரிகிறது, வருணாசிரமம் எரிகிறது, சூழ்ச்சி எரிகிறது, ஆட்சி எரிகிறது, யுக குப்பை எரிகிறது, ஒடுக்கப்பட்டவர் மீது ஆண்டாண்டு காலம் செலுத்தப்பட்ட ஆதிக்கம் எரிகிறது. இடதுசாரி சிந்தனைகளால் அநியாயத்தின் அடிப்படை எரிகிறது. வற்றி கிடந்த வாழைத்தண்டு மனங்களிலும் லட்சியம் எரிகிறது. எரியாதவை எழுதிய காகிதமும் திரையிடப்பட்ட திரையும் மட்டும்தான். அவர் எழுதிய சரித்திர படங்களிலும் சமூகமே பேசப்பட்டது. 1950 அவர் வசனம் எழுதிய மருத நாட்டு இளவரசியில் பலிபீடத்தின் முன்னே கடைசி வசனம் பேசுகிறார் காண்டீபனாகி எம்ஜி ராமச்சந்தர். டைட்டில் அப்படிதான் வருது, எம்ஜி ராமச்சந்தர், எம்ஜி ராமச்சந்தர், எம்ஜி ராமச்சந்திரன், கடைசியா எம்ஜிஆர். நான்கு விஷயம் இருக்கு. இது எம்ஜி ராமச்சந்தர் பலிபீடத்தில் நிற்கிறார், கலைஞர் வசனத்தை எம்ஜிஆர் பேசுகிறார். கலை எம்ஜிஆருக்கு அவ்வளவு பெரிய முகம் கிடைத்த முதல் படம் மருத நாட்டு இளவரசி, கொடுத்தவர் கலைஞர். கடைசி நேரத்திலாவது என் இதய துடிப்பு ஆவேசமாக துடித்து ஓயட்டும், என் கண்களில் ஒருமுறை கனல் வீசி அணைந்து போகட்டும், என் ரத்தம் சூடேறி கொதித்தும் பிறகு ஜில்லிட்டும் போகட்டும். நீதியின் இலைக்களமாய், நேர்மையின் உலைக்களமாய் வாழ்ந்த வண்டமிழ் வளநாடே, நீ சூதர்களின் உறைவிடமாய், சூழ்ச்சியில் இறைப்பிடமாய் ஆனது ஏன்? இந்த மண்ணிலேதான் பிறந்தேன், இந்த மண்ணிலேதான் மழலை மொழி பேசி தவழ்ந்து விளையாடினேன், இந்த மண்ணிலேதான் சவமாக சாயப் போகிறேன். வந்தாரை வாழ வைக்கும் இந்த மண்ணில் சொந்த நாட்டுக்காரன் அநியாயமாக சாவதா, குற்றமற்றவன் சாவதா? இறந்த காலத்தில் பேசப்பட்ட இந்த வசனம் நிகழ்காலத்தின் நெற்றி சுட்டது. சிங்க திருநாடே, நீ சிலந்திக்கூடாக மாறியது எப்போது? வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே, நீ சொந்த நாட்டாரையே சுரண்டுவது எத்தனை நாட்களாக? வீரப்பெண்களின் ஏடுகளை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற எண்ணறுவை பொன்னாடே, நீ வீதிகளிலே விபச்சாரிகளை திரிய விட்டு உன் விழிகளை மூடிக்கொண்டது ஏன்? வானத்தை முட்டும் மாளிகைகள், மானத்தை இழந்த மனிதர்கள், உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த உள்ளங்கள், ஏ தமிழ்நாடே, இதுதானா உன் பெருமை, தகுதி, யோகியதை என்று பராசக்தியில் அறிமுகமான கணேசனின் காந்த குரலில் அக்கால அரசியல் நிர்வாணமாய் நிறுத்தப்பட்டு தோல் உரிக்கப்பட்டது. மிக முக்கியமா ஒரு செய்தி, முன்னோடிகளின் உரையாடலுக்கும் கலைஞரின் உரையாடலுக்கும் என்ன வேறுபாடு என்று எண்ணி கிடந்தேன். ஏனையோர் எழுத்துக்களெல்லாம் பாத்திரங்களோடு உரையாடுகின்றன, கலைஞரின் எழுத்துக்களோ பாத்திரங்களை தாண்டி சமூகத்தோடு உரையாடுகின்றன. மிக முக்கியம். ஏனையோர் உரையாடலோ திரையோடு தேய்ந்தெடுகின்றது, கலைஞரின் உரையாடலோ திரையை கிழித்தெறிந்து தெருவுக்கு வந்து விழுகிறது. பாடல்களையே இசைத்தட்டுக்களாய் கேட்ட தமிழர்கள் வசனத்தை இசைத்தட்டுக்களில் கேட்கும் புதிய கலாச்சாரத்தை கலைஞர் தொடங்கி வைக்கிறார். பாடல்களை இசைத்தட்டுக்களாய் கேட்ட தமிழர்கள் வசனத்தை இசைத்தட்டுக்களாய் கேட்கும் புதிய கலாச்சாரத்தை கலைஞர் தொடங்கி வைக்கிறார். அவர் மேடையின் உரையாடலும் திரையின் கலையாடலும் ஒன்றுக்கொன்று உறவு கொண்டிருந்ததால் கலை வேறு, கட்சி வேறு என்று ஆகாதபடி இரண்டையும் ஒன்றென்று கொண்டான் கழகத்தின் இளந்தொண்டன். அவர் சினிமாவில் பேசுற மாதிரி இருக்கு, ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை. இதே லட்சியம், இதே கொள்கை, இதே ஆவேசம் ரெண்டுலையும். கலைஞர் எழுத்துக்கான சந்தை மதிப்பு மழைக்கால அணைமட்டம் போல் விறுவிறுவென்று ஏறியது. அதுக்கு சாட்சி கொண்டு வந்திருக்கேன். அவர் சந்தை மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ எப்படி ஏறிச்சுக்கிறதுக்கு சாட்சி கொண்டு வந்திருக்கேன். மருத நாட்டு இளவரசி வசன புத்தகத்தின் விலை 3 அணா, மந்திரி குமாரி 4 அணா, பராசக்தி வசன புத்தகத்தின் விலை 1 ரூபா. 3 வருஷத்தில் 50, 51, 52, 3 அணா, 4 அணா, 1 ரூபா கரையரின் சந்தை மதிப்பு. அதுவரை நம்பி கிடந்த பொய் புனிதங்களையும் போலி நம்பிக்கைகளையும் திராவிட இயக்கத்தின் கலைத்தமிழ் குத்தி கிழித்து கூறு போட்ட பொழுது கபாலத்தில் இடிவிழுந்தது போல் கலங்கியது பழவை லோகம். அந்த ஆசிரமத்திலே காதினிலே குண்டலமாட, கனத்த சரீரம் பாட, காய்ச்சியபால் தொண்டையிலே ஓட, கண்கள் கதிகற்று கண்ணியரை நாட, கடவுள் அருளுக்கு வழிகாட்டப்பட்டதாம் என்று வேலைக்காரியில் போலிகளை அண்ணா அம்பலப்படுத்தியது அழகு தமிழில். கலைஞர் எழுதியதோ
ஆவேசத்தமிழில் மந்திரித்து மண்டை வலி தீராதென்று நரம்பிலே ஊசி செலுத்தும் நவீன மருத்துவனைப் போல வெட்டொன்று துண்டுரென்று பட்டு தெரித்தது கலையர் வசனம். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தர் என்பதற்காக அல்ல, பக்தி பகல்வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக என்று தீப்பிடித்த வார்த்தைகளும், அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள், அறிவு கெட்டவனே என்ற அமில வாக்கியமும், இட்லி சுட்டு விற்பதுதானே தமிழ்நாட்டிலே தாலி அறிந்தவர்களுக்கெல்லாம் தாசில் உத்தியோகம் என்ற கண்ணீர் சொல்லாடல்களும், நீதிமொழிகள் பேசப்பட்ட தமிழ்நாட்டில் வீதிமொழிகளாய் பேசப்பட்டன. படத்துக்கு எழுதிய வசனம் பழமொழி ஆயிற்று. பராசக்தி வசனத்திற்கு உங்களுக்கு வந்த உயர்ந்தபட்ச பாராட்டு எதுவென்று கேட்டேன். பராசக்தி வசனத்திற்கு உங்களுக்கு வந்த உயர்ந்தபட்ச பாராட்டு எதுவென்று கேட்டேன். பக்கத்தில் உட்கார்ந்து படம் பார்த்த கண்ணதாசன் சொன்னது என்றார். என்னது என்றேன். போயா, உம்மை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. கலைஞனுக்கு சொன்னது கண்ணதாசன் சொன்ன துணியிலே சொல்லி கேட்டார். பக்கத்தில் வந்து படம் பார்த்துட்டு இருந்தார். இடைவேளை வந்தது எல்லாம் கைதட்டிட்டு இருக்க வசனத்துக்கு கண்ணதாசன், போயா உம்மை பார்த்தா சண்டை ஒட்டுவார் போல் இருக்கு, போயா உம்மை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. அங்கே பொறாமைக்கு பொருள் பொறாமை அன்று. கண்காணா இடத்தை தூய்மையாய் வைத்திருப்பதே சுத்தம். சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாயிருப்பதே ஒழுக்கம். அதுபோல முரட்டுத்தனமான பாராட்டுக்கு பெயர்தான் பொறாமை. கண்ணதாசன் என்ற சக கலைஞன் அதை வெளிப்படையாய் சொன்னதும், கலைஞர் அதை வெள்ளிந்தியாய் ரசித்ததும் கலை ஆரோக்கியம் என்றே கருதப்பட வேண்டும். 1962 வெளிவந்த ஆலயமணியில் கவியரசு கண்ணதாசன் ஓர் அழகிய பாடல் வெடித்திருப்பார். தூக்கமுன் கண்களை தடுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணை இருப்பேன். ஆனால் இந்த பல்லவியின் உரிமையாளர் அவரல்ல. இளங்கோவனின் அம்பிகாபதி வசனத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட வரிகள் இவை. இளங்கோவன் பெருங்கல்வி கற்றவர், ஆங்கிலம் அறிந்தவர். எம் கே தியாகராஜ பாகவதரும் எம் ஆர் சந்தான லட்சுமியும் நடித்த அம்பிகாபதி 1937 வெளிவந்தது. பொன்மாடத்தில் நிற்கிறாள் அமராவதி, பூங்காவில் அம்பிகாபதி, அமராவதி விடைபெறுகிறாள். அங்கே அம்பிகாபதியின் தனிமொழி நிகழ்கிறது. தியாகராஜ அவர் பேசுவார், உன் கண்களை தூக்கம் தடுவட்டும், இருதயத்தில் சாந்தி இடைப்பாரட்டும், அந்த தூக்கமும் சாந்தியும் நானாக இருந்தால். தியாகராஜ பாகவதர் கவிதை கருத்தரித்து அந்த காதல் மொழியைத்தான் கண்ணதாசன் கையாண்டார். ஆனால் அது இளங்கோவனுக்கும் சொந்தமில்லை என்பது அந்த படத்தை இயக்கிய எல்லிசார் டங்கனுக்கு மட்டும்தான் தெரியும். ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் ஷேக்ஸ்பியரின் கவிதை துண்டு அது. ஸ்லீப் ட்வெல் அப்பான் தைன் ஐஸ், பீஸ் இன் தை பிரஸ்ட். உறைவர் ஸ்லீப் அண்ட் பீஸ் சோ ஸ்வீட் டு ரெஸ்ட் என்ற ரோமியோதான் அம்பிகாவதியில் தமிழ் பேசியிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும். அறிஞர் அண்ணா ஆங்கிலத்திலும் கரை கண்டவர், ஆங்கில திரைப்படங்களில் தீராத காதல் உடையவர். அவரது ஓர் இரவுக்கு இட் ஹேப்பன்ட் ஒன் நைட் என்ற ஆங்கில படம் உந்து சக்தியாக இருந்திருக்கலாம். வேலைக்காரிக்கு தி கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ என்ற ஆங்கில படம் சாயல் தந்திருக்கலாம். ஆனால் முறை சார்ந்த பெருங்கல்வியோ ஆங்கில பேரறிவோ இல்லாத கலைஞர் திரைத்தமிழை உலக மொழியின் உயரத்திற்கு அழைத்துச் சென்றது எப்படி என்பதுதான் என் திகைப்புக்கு இன்னும் தீனி போடுகிறது. 1950 தமது 26 வயதில் மந்திரிகுமாரியில் அவர் எழுதிய ஒரு காதல் உரையாடலை மேற்கோள் காட்டுகிறேன். ஜீவரேகா, நேற்றிரவு நீங்கள் வராததால் என்னால் பௌர்ணமியின் அழகையே ரசிக்க முடியவில்லை. வீரமோகன் எம்ஜிஆர், எதற்கெடுத்தாலும் நிலவுதான், ஏன் அமாவாசை அழகா இல்லை? நேற்றிரவு நீங்கள் வராததால் என்னால் பௌர்ணமியின் அழகையே ரசிக்க முடியவில்லை. எதற்கெடுத்தாலும் நிலவுதான், ஏன் அமாவாசை அழகா இல்லை? ஜீவரேகா, நீங்கள் இருட்டை கூட ரசிப்பீர்களா? ரசிப்பேன். கண்டுபிடிக்கிறார். இந்த இடத்துல தான் கலையர்
உலக கவிஞனா வர்றார். இருட்டை கூட ரசிப்பீர்களான்னு காதலி கேட்டார். எந்தெந்த இருட்டை ரசிக்கலாம்னு பட்டியல் போடுறார். வீரமோகன்: ஆம், சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கூட்டில் கனியிதழின் ஓரத்தில் கண்ணத்து சரிவுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன் ஜீவா. சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கோட்டில் கனியிதழின் ஓரத்தில் கண்ணத்து சரிவுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன் ஜீவா. கவிதைகளை புறமுதுகிட செய்யும் வசனம் இது. கலைஞரின் திட்டமிடாத ஒரு தீர்க்க சிந்தனையை நான் பெரிதும் போற்றுகிறேன். 1950களில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 3.1 கோடி. அதில் கற்றவர்களின் விகிதாச்சாரம் 20.8 விழுக்காடு. 3.1 கோடி மக்கள் தொகை, 20.8 தான் கல்வி கற்றவர்கள் விகிதாச்சாரம். பாரதி மொழியில் பாமரராய் விலங்குகளாய் கிடந்தவர்கள், கலைஞர் மொழியில் பொட்டுப்பூச்சிகளாய் புண்மை தேரைகளாய் இருந்த காலம் அது. இந்த கூட்டத்திற்கு இலக்கணத்தின் அருந்தமிழும் இலக்கியத்தின் பெரும்பொருளும் புரியுமா என்று கருதாமல் புரிவார்கள் அல்லது புரிந்து கொள்ளட்டும் என்று கலைஞர் எடுத்த இலக்கிய முடிவு அற்புதமானது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பெருநோக்கில் தாம் பெற்ற தமிழறிவை சமூகத்தோடு பகிர்ந்து கொண்டது அவரது புலமையின் பொது உடைமையாகும். எகிப்திய பேரழகி கிளியோபாட்ரா தமிழ்நாட்டு முத்துக்களை சாராயத்தில் போட்டு குடித்தாளாம். இது பராசக்தி. மிருக ஜாதியில் புலி மானை கொல்லுகிறது, மனித ஜாதியில் மான் புலியை கொல்லுகிறது. இது மருத நாட்டு இளவரசி. வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் வஞ்சகியின் விரலை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றன. இது மனோகரா. மனச்சாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்று கிளம்பி விடுகிறது. இது பூப்புகார். அவள் அழகை வர்ணிக்க 1000 நாவுபடுத்த ஆதிசேஷன் கூட கம்பனிடம் 1-2 கடன் வாங்க வேண்டும். இது புதுமை பித்தன். முஸ்லிம் பாதுஷா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமா? அந்த ஜோதிபாயின் மகன் ஒரு நடன சுந்தரியை காதலிக்க கூடாதாம். இது ராஜா ராணியில் அனார்கலி. கசாப்பு கடைக்கு பெயர் கருணன் மகால், இதற்கு பெயர் அகதி முகாம். இது பராசக்தி. இப்படி கொட்டகைக்குள் கலைஞர் கொட்டிய கோபேதகங்கள் பல பல. இப்படி கொட்டகைக்குள் கலைஞர் கொட்டிய கோமேதகங்கள் பல பல. என் பார்வையில் திரைத்துறையில் கலைஞரின் தீராத சாதனை இதுதான். தமிழர் இருந்த பள்ளத்துக்கு தமிழை தாழ்த்தாமல் தமிழ் இருந்த உயரத்திற்கு தமிழரை உயர்த்தியதுதான். இது எழுதிங்க இளைய தலைமுறை. இன்னைக்கு இருக்க 22 வயது பையன்கள் 12 வயது குறிச்சுங்க. கலைஞரை எல்லாம் படிக்க முடியாதவர்கள், கலைஞரை முழுக்க புரிந்து கொள்ள முடியாதவர்கள், அவரை ஓரளவு புரிந்து கொண்ட வைரமுத்து சொன்னான் கலைஞரின் தீராத சாதனை இதுதான். தமிழர் இருந்த பள்ளத்துக்கு தமிழை தாழ்த்தாமல் தமிழ் இருந்த உயரத்திற்கு தமிழரை உயர்த்தியதுதான். ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை கலைத்துறை என்பது கழகத்தை வளர்க்கும் விஞ்ஞான மேடையாக பயன்படுத்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீவிரமாக இருந்த பொழுது கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதிய ஒரு பாடலில் கழகத்தின் முன்னணி ஏடுகளை பட்டியலிட்டார். திராவிட இயக்கத்துக்கென்று 375 ஏடுகள் தோன்றி வளர்ந்ததாக இதழியல் குறிப்பு பேசுகிறது. இந்த 375 நீண்ட ஆயுளோடு நிலை பெற்றது முரசொலி மட்டும்தான். அண்ணாவின் திராவிட நாடு, நம் நாடு, நாவலர் நெடுஞ்செழியனின் மன்றம், கலைஞரின் முரசொலி, கண்ணதாசனின் தென்றல் போன்றவை திராவிட இயக்கங்களின் லட்சியம் பரப்பின. இந்த ஏடுகளையெல்லாம் தன் பாடலில் ஒரு சரணத்தில் நுழைத்தார் கண்ணதாசன். மன்றம் மலரும், முரசொலி கேட்கும், வளர்ந்திடும் நம் நாடு, இளம் தென்றல் தவழும், தீந்தமிழ் கேட்கும் திராவிட திருநாடு. இது சிவகங்கை சீமை. ஆனால் இதை ஒருபடி தாண்டார் கலைஞர். நீ ஏடுகளைத்தான தம்பி பட்டியல் போட்ட, என்னப்பார்? நான் ஒரு சரணத்தில் முரசொலியை சொன்னேன், மன்றம் சொன்னேன், தென்றல் சோம்பத்திரிக்க தென்றல் சொல்லிக்கிட்டேன். நாம் பார், நான் என்ன செய்யறேன் பார். அவக்கலம் சார்ந்து ஒரு கலைஞர் திரைத்துறைக்கு போறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு திரைத்துறைக்கு போன பிறகு தான் இருந்த உயரத்திற்கு சக தலைவர்களை மேல கூட்டு வரார் சார். ஆனால்
சேரன் செங்குட்டுவன் ஓரங்க நாடக வசனத்தில் கலைஞர் செய்த தொண்டு இயக்க தலைவர்களுக்கே கிரீடம் சூட்டியது. அறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், இளம்பெரியார் ஆசைத்தம்பி, பி எஸ் இளங்கோ, கவிஞர் கண்ணதாசன், கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை முதன் முதலில் அறிஞர் அண்ணா எழுதுவதற்கு தன் தாளை தந்தவர் என்று கருதப்படுகிற அரங்கண்ணல், இத்தனை தலைவர்களையும் ஒரே பத்தி வசனத்தில் உள்ளடக்கிய சாகசத்தை கலைஞர் தமிழ் நிகழ்த்தியது. தமிழர்களின் வீரத்தை கடக விசையர் பழித்தனர் என்பதை அறிந்த சேரன் செங்குட்டுவன் களங்கான முன்னே வஞ்சின முறைக்கிறார். அதில் சாமர்த்தியமாக தலைவர்களின் தலைகளை நுழைக்கிறார் கலைஞர். சிங்க திருவிடமே உன்னை இகழ்ந்தார்கள், ஈடற்ற புலவனே இளங்கோ, ஆசை தம்பி இளங்கோ, பி எஸ் இளங்கோ, மாலைமணி நடத்தவர் பி எஸ் இளங்கோ, ஈடற்ற புலவனே இளங்கோ. அந்த இளங்கோவுக்கும் பொருந்தும், இந்த இளங்கோவுக்கும் பொருந்தும். ஈடற்ற புலவனே இளங்கோ, ஆசை தம்பி செங்குட்டுவனுக்கு ஆசை தம்பி இளங்கோ, இளம்பெரியார் ஆசை தம்பி கழக தலைவர் ஆசை தம்பி உண்டை கண்டார்கள். நீதிக்கு உயிர் தந்த பாண்டியனே, ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியனே உன்னை கலந்தார்கள், அரங்கின் அண்ணலே உன்னை கண்டார்கள், செந்தமிழ் வளங்குறையா சிங்க ஏறுகளே, அறிஞரே அண்ணா, கவியரே பாவேந்தர், கலைவாணரே என் எஸ் கிருஷ்ணன், உண்மையெல்லாம் மிகழ்ந்தார்கள். புறப்படுங்கள், களத்திலே உங்கள் தலைகள் பறிபோகலாம், ஆனால் கனல்கட்டும் கண்களோடு அவை கொய்யப்படட்டும். இதுவரைக்கும் சரி, களத்திலே உங்கள் தலைகள் பறிபோகலாம், பறிபோன தலையில கோழைத்தனத்தை காட்டி கண்கள் இருக்கக்கூடாது, இறந்த பிறகும் பிணத்தின் கண்களில் அவன் குணம் தெரியும், இறப்பதற்கு முன்னால் கடைசி நிமிடங்களில் அவன் துடித்த நினைவலிகளின் ரேகைகளை நான் கண்டுபிடிப்பேன். உங்க தலைகள் கொய்யப்பட்டால் என்ன சொல்றார், பறிபோகலாம், கனல்கட்டும் கண்களோடு அவை கொய்யப்படட்டும், உங்கள் பிணத்தின் கண்களை திறந்து பார்த்தால் தீப்பொறி தரிக்கட்டும். என்ன என்ன எழுச்சியா! இரண்டாம் நூற்றாண்டு பாத்திரங்கள் மூலம் இருபதாம் நூற்றாண்டு இயக்க தலைவர்களுக்கு கரவொலி செய்தார்கள் அரங்கில் இருந்த ஆயிரம் ஆயிரம் தமிழர்கள். கலைஞரின் கலையும் அரசியலும் இருப்பு பாதையின் நினைகோடுகளாய் என்கிற படங்களில் நீதிமன்ற காட்சிகளை நிறைய புகுத்தினார். ஆனால் அவை வெறும் நீதிமன்றங்கள் அல்ல, தயாரிப்பாளர் செலவில் கலைஞர் தனக்கு அமைத்துக் கொண்ட சொற்பொழிவு மேடைகள். எப்படி அன்பழகன் செலவில் நான் எப்படி சொற்பொழிவு மேடை அமைத்துக் கொண்டேனோ, தயாரிப்பாளர் செலவில் கலைஞர் அமைத்துக் கொண்ட சொற்பொழிவு மேடைகள். அந்த பாத்திரங்களின் பின்புறத்தில் தோள்களில் துண்டை உரசி பேசும் கலைஞரையே தமிழ் சமூகம் கண்டு மகிழ்ந்தது. சுதந்திர இந்தியாவில் ஓர் ஊராட்சி ஒன்றியமாய் வடிவமைக்கப்பட்ட தமிழ்நாடு நிதியிலும் நீதியிலும் புறக்கணிக்கப்பட்டு வந்ததால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற முழக்கத்தை அண்ணா முன்வைத்தார். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தமிழகத்தில் 15 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுவதாய் பேச்சு, ஆனால் சற்றொப்ப 2 லட்சம் பேர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிட்டுமாறு வடிவமைக்கப்பட்டது. காரணம் விதி அல்ல, நிதி. அன்று தமிழகம் கேட்டது 394 கோடி, கிட்டியதோ 200 கோடி, இதில் தொழில்துறைக்கு ஒதுக்கப்பட்டதோ வெறும் 42 கோடி. தெற்கு தேயுமா தேயாதா? பராசக்தியில் தமிழ்நாட்டு எல்லைக்குள் குணசேகரன் கால் வைத்தவுடன், ஐயா பிச்சை போடுங்க ஐயா என்பான் ஒரு பிச்சைக்காரன். சரிதாம்போ, தமிழ்நாட்டின் முதல் குரலே ரொம்ப நல்லா இருக்க என்று வேதனையோடு குணசேகரன் அவனுக்கு பிச்சை இடுவான். அந்த வேதனைகள் நீங்க ஆளும் உரிமையை நாமே பெற வேண்டும் என்பதுதான் திராவிட நாடு என்ற கருத்துருவம் உயர்த்தி பிடிக்கப்பட்டது. இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் காஞ்சி தலைவனில் கலைஞர் பாட்டெழுதுகிறார், மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் மலர்வரிப்பதில்லையடா வீரர்களின் கைகள், பிச்சைக்காரர்களுக்கு பரிந்தெழுதிய அதே பேனாவால் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்துக்கு கையொப்பமிட்ட பெருமை கலைஞர் என்ற படைப்பாளிக்கும் போராளிக்கும் கிடைத்த வரலாற்று பெருமையாகும். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தமிழர்கள் தலையெடுப்பதற்கு முன்பு மானமுள்ள சமுதாயமாய் வாழ வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கங்களின் உயிர் துடிப்பாக இருந்தது. வீரம் விவேகத்தை துணைக்கிழித்துக் கொள்வதற்கு மானமே பிரதானம்
என்ற லட்சியத்தின் மல்லோசை கலைஞரின் எழுத்துக்கிடையே எப்போதும் ஊடாடி ஒலிப்பதை செவி உள்ளவர்கள் கேட்க கடவர். ஒரு எடுத்துக்காட்டு, பெண் கொடுக்க மறுத்ததற்காக மாற்றான் படையெடுத்து வருகிறான். அவனை மணந்து கொள்ளுமாறு மருத நாட்டு இளவரசியிடம் மன்னவன் கெஞ்சுகிறான். மகளே, எனக்காக நீ இந்த தியாகம் கூடவா செய்யக்கூடாது? உடனே இளவரசி எதிர்வினை புரிகிறாள். தங்களுக்காக உயிரை தியாகம் செய்கிறேன். மானம் தியாகம் செய்யும் பொருள் அல்லவே தந்தையே. அப்பா, இது எழுதும்போது 24-25 வயசு. மொழியின் மானங்காக்க உடலுக்கு தீமூட்டி உயிரை தியாகம் செய்த தமிழர்களை உருவாக்கியதில் இந்த வசனங்களுக்கும் கணிசமான பங்குண்டு என்றே கருத தோன்றுகிறது. என் கட்டுரையின் நிறைவுக்கு வருகிறேன். தந்தை பெரியாரை தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ் என்று பாராமல் சாக்ரட்டிஸை கிரேக்கத்தின் பெரியார் என்று பார்த்தவர் கலைஞர். அதன் பின்னால் ஒரு நுண்ணரசியல் உண்டு. மூதறிஞர் ராஜாஜி சாக்ரட்டிஸ் குறித்து சோக்ரதர் என்ற நூலை எழுதியிருந்தார். அதற்கு எதிர்வினையாகத்தான் சாக்ரட்டிஸ் நாடகத்தை கலைஞர் படைத்தார். எழுதுகிறார் கலைஞர் வாக்குமூலம், மூதறிஞர் ராஜாஜி சோக்ரதர் என்னும் நூலில் சாக்ரட்டிஸை சங்கராச்சாரியார் போன்ற ஆஸ்திக பழமாக்கி இருக்கிறார். நானோ அறிவுலக ஜோதியாக இந்த சிறு நாடகம் மூலம் இங்கே சித்தரித்திருக்கிறேன். இது கலைஞரின் வாக்கு மூலம். நஞ்சறிந்து சாகுமாறு தண்டிக்கப்பட்ட சாக்ரட்டிஸிடம் கடைசி கேள்வி கேட்கிறான் நண்பர் கிரிட்டோ, உன் சவத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும்? சாக்ரட்டிஸ் உதடுகள் கடைசி வார்த்தைகளை முணுமுணுக்கின்றன. புதைப்பதாயிருந்தால் இந்த நாட்டில் உலவும் புழுகு மூட்டைகளையும் என்னோடு சேர்த்து புதைத்துவிடு. எரிப்பதாயிருந்தால் ஏமாற்றுக்காரர்களின் சுவடிகளையும் என்னோடு சேர்த்து சுட்டு சாம்பலாக்கி தண்ணீரில் கரைத்துவிடு. அறிவு ஜீவிகளின் எல்லா கல்லறைகளுக்கும் இந்த வார்த்தைகளே பொருந்தும். காலமெல்லாம் உயர்த்தி பிடித்த பகுத்தறிவை தள்ளாடும் வயதிலும் தளரவிடாதவர் கலைஞர். ஊர் அறியாத ஓர் உண்மையை சொல்லி இந்த கட்டுரையின் கண் சாத்துகிறேன். முதுமையிலும் கலைஞரை பேணி வரும் அவரின் அணுக்கத் தொண்டர் நித்தியானந்தம் என்ற நித்யா ஓர் ஆத்திகர். கலைஞர் நலமுற வேண்டுமென்ற நல்ல ஆசையிலும் அவருக்கிருந்த நம்பிக்கையிலும் அழுது தொழுது கலைஞர் நெற்றியில் திருநீர் பூசியிருக்கிறார். சற்று நேரத்தில் திரும்பி பார்த்தால் நெற்றி இருக்கிறது, நீரு இல்லை. துடைக்கப்பட்ட திருநீர் கலைஞரின் கரத்தில் இருக்கிறது. பழுத்த முதுமையிலும் நினைவுகள் சற்றே நழுவும் கணங்களிலும் தான் பெரியார் வழிவந்த மானமிகு மாணவர் என்பதை மறக்காத அந்த கலைஞரை தமிழ்நாடு மறக்காது, தலைமுறை மறக்காது. வாழ்க கலைஞர், வெல்க தமிழர்கள்.